கச்சத்தீவை மீட்க போராடுவோம். இவங்க திராவிட திருவாளர்கள். மேப்படி கோஷ்டி மேலவர்கள், பெரிய நாயன்மார்கள், என்ன என்னன்னு கேளுங்க. அது கொடுத்தது கொடுத்துதான் திருப்பி எடுக்க வேண்டியம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏய், ஒன்னும் அவன் சொல்றத கேட்கவா இல்லை நீங்க சொல்றத கேட்க. எங்களை என்ன நீங்க எங்களை வச்சு காமெடியும் நீங்க எதுவும் பண்ணல. நீங்க என்ன தெரியுமில, ஒரு மடையர் கூட்டம் நமக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு ரொம்ப நாளாக மஞ்சள் குளிச்சிட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், இவன் ஒரு பிரிவினைவாதி, இவன் ஒரு ஆன்டி இந்தியன், இவன் ஒரு தேச துரோகி, இவனை நீங்கள் வெள்ள வைத்து விட்டீர்கள், பாருங்கள் பிரித்து எடுக்க கேட்கிறான், இது பண்ணுவான் அது பண்ணுவான். குவைட் சைலண்ட். அப்புறம் திருப்பி வர்றான், கமான் கமான் பாய்ஸ், வாங்க நீ வாங்க நீ வாங்க. சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. ஏது இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு கொஞ்சி குடிச்சுட்டு வந்தவனெல்லாம் அயோக்கிய பயலுக. ஒரு நாள் முஸ்லீம் வேஷம், ஒரு நாள் முஸ்லீம் வேஷம். சமூக நீதி காத்த பெரிய புரட்சியாளர்கள் அந்த பத்து விழுக்காட்டு பொருளாதார அடிப்படையில் வாயில் எதை பொத்திட்டு படுத்திருந்தீங்க? முன்னும் பேசலை. இந்தியாவிலேயே ரெண்டே பேர் தான், ஒன்று நான், இன்னொன்று எங்கள் அண்ணன் திருமாவளவன், ரெண்டு பேர் தான் சண்டை ஓட்டு. என் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவன் நல்லா தான் பேசுகிறான், பிள்ளைகளாம் நல்லா தான் சொல்கிறாங்க, ஆனால் ஜெயிக்கணும், வரணும், வரணும், நீங்கள்லாம் வரணும். அம்மா நானாக வர முடியாதம்மா, நீங்கள் போட்டால் தான் வர முடியுமா, நீங்கள் ஓட்டு போடுங்கம்மா, நான் வந்துடுவோம். எதுக்கு பெரிய இன்டலெக்சுவல்ஸ், அறிவார்ந்த அறிஞர் பெருமக்கள் ஓட்டை வீணடிச்சிடாத, ஜெயிக்கிற பக்கம் போடு. 50 வருஷமாக அவங்களுக்கு போட்டு போட்டு நாட்டை வீணாக்கிட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறதை பற்றி பேசிக்கொண்டிருப்பது. எங்களுக்கு ஊடக வலிமை அறவே கிடையாது, என்னை காட்ட மாட்டார்கள், தொலைக்காட்சி வெடித்து விடும். அது காட்ட மாட்டாங்க, நாம் போட்டிடணுங்கிறதே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் விழுக்காடு போடுவாங்க, நமக்கு ஒரு முட்டைன்னு கூட போடுறதில்லை. ஆங்கில பள்ளிகளை நாங்கள் மூட மாட்டோம், அந்த எண்ணிக்கை கிணையாக தாய் தமிழ் வழி பள்ளிகளை தொடங்குவோம். அதற்கு கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் உங்கள் பதில் என்ன? ஆகவே அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? அது மட்டுமல்ல, பிளாட்டினம் அகழ்வாராய்ச்சிக்கும் அவர்களே கையெழுத்து போட்டுக்கொண்டார்கள். இதுக்கு தெரியாமல் போட்டோங்கிறது, இது எமது கொள்கை முடிவு. எந்த காலத்திலும் இவர்களோடு தேர்தல் உடன்பாடு கிடையாது. மான தமிழ் பிள்ளையின் வாக்கு, மான தமிழச்சி மார்ல பால் குடித்த எவன் வாக்கும் இந்திய கட்சிக்கு விடக்கூடாது. அப்படி என்னடா நாங்க புறக்கணிக்கப்பட்டோம், ஒரு தீண்டத்தகாத அவ்வளவு அசிங்கமா இருந்தா எங்களை விட்டு ஏன் வச்சுட்டு அழுகிற? இப்பவே என் பிள்ளைய ராணுவத்திலிருந்து கேட்கிறான், அண்ணன் வந்துட்டுமா, நெய்தல் படையை கட்டிடுமா, ஏ கொஞ்சம் பொருடான்னு இருக்கேன், பொருடா 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 பொருடா, இருடா கொஞ்சம் இருடா. சும்மா சும்பப்பயில நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்படிலாம் பேசாத நீ போயிருந்தாத, அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இனமானத்திற்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தில் வந்துட்டு நிற்க மாட்டேன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி, மத்திய அரசுக்கு இணையான சமநிய தனி அரசு, பணம் அச்சிடுதல், நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, இது மூன்றும் தான் மத்திய அரசுக்கு. தொடர் வண்டி கூட அந்தந்த மாநிலத்தில் நாங்களே நடத்துகிறோம். அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு கீழான உணர்ச்சியை தூண்டுவதற்காக, மத உணர்ச்சியை தூண்டுவதற்காக எங்கள் இராணுவ வீரர்களை திட்டமிட்டு உயிர் பலி ரத்தப்பலி கொடுத்து விட்டார்கள் இவர்கள். எத்தனை கேள்விகளை எழுப்புறோம், ஒன்றுக்காவது பதில் உண்டா? பதில் உண்டா? இதெல்லாம் நாதியற்று போனோமா நாங்க? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த.
நினைச்சிருக்கேன். ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபா, பதநீரில் காய்ச்சிய கருப்பட்டி 300 ரூபா குறைய, கல்லில் காய்ச்சின கருப்பட்டி 300 ரூபா கூட. ஏன்? பதநீரில் சுண்ணம்பு தேய்க்கிறான், அது கலப்படமாயிருது. கல் தூய பானம், அதிலிருந்து தயாரிக்கிற கருப்பட்டிக்கு விலை அதிகம். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம தெரியுங்க. மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு என் தேசம் வைத்திருக்கிறது என்ன இருக்கு? இந்திய பெருநிலத்தில் பொருளாதார மேம்பாட்டிற்கு என்ன திட்டம் இருக்கு? என்ன திட்டம் இருக்கு? குடிகளின் இடத்திலே வரியை பெற்று பொருளாதாரத்தை பெருக்கிவிடும் என்று நினைக்கிறது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்! வரியை வாங்கி வாங்கி பொருளாதாரத்தை பெருக்கலாம் நினைக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். மானுட உழைப்பை, மனித உழைப்பை வீணடிக்கிற ஒரு தேசம் எப்படி முன்னேறும்? 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தில் வெட்டிய குளம் எத்தனை, தூர்வாரிய கண்மாய் எத்தனை, நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை? ஒண்ணுமே இல்லை. ஆனால் அதனால பாலாறு எத்தனை? விவசாயம் செத்துப்போம், விவசாயத்திற்கு ஆள் இல்லை. மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற தேசம் தான் வளர்ச்சியடை. சோம்பி உட்கார வச்சு உனக்கு மானியம், உனக்கு போனஸ், உனக்கு சலுகை, உனக்கு இலவசம், உனக்கு 6000 ரூபா வங்கியில் போடுறேன். எதுக்கு போடுற? ஏன் 5 ஆண்டுகளை போடாம கடைசி அடுத்த மாசம் தேர்தலில் போடுற? ஓட்டு காசு தானே, ஓட்டு காசு தானே ராஜா. 5 ஆண்டுகளாக விட்ட நிதிநிலை அறிக்கையில் ஏன் ராஜா இந்த 6000 வரல? ஏன் வரல? அப்பவே கொடுத்து முடிச்சிருக்கலாமே. உங்க வங்கி கணக்கு கொடுங்க 2000 போடுறோம், வங்கி கணக்கு கொடுங்க 2000 போடுறோம். எப்படிப்பட்ட நாடகங்கள் நடக்குது! பாதி நாடு அழிஞ்சு போச்சு தஞ்சாவூர்ல. வராத பிரதமர், வராத முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 30 நாள்ல 4 தடவை வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. எதுக்கு? எங்க உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்க ஓட்டு உங்களுக்கு முக்கியம், எங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்க வாக்கு உங்களுக்கு முக்கியம். அவ்வளவு மானங்கட்ட கூட்டமா நாங்க, அவ்வளவு அவ்வளவு. நாட்டின் முதல் குடிமகன் முதன் முதலாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு? சிவராத்திரிக்கு வந்திருக்காரு. செத்த பிணத்தை சாத்தி வச்சு எத்தனையோ ராத்திரி எழுதிக்கிட்டு இருந்தோம் ஐயா. ஒரு நாள் வந்திருக்கலாமே, ஒரு நாள், ஒரு நாள் தொட்டதுக்கெல்லாம் டுட்டு போடுற, டுட்டு போடுற. நீங்க இந்த புயலுக்கு பெருந்துயரம், துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்று ஒரு டுட்டு போட்டிருக்கலாம் ஐயா. எங்க அண்ணன் பழனிபாபா அவர்கள் சொல்வார்கள், நம்மை அவர்கள் ஒருபோதும் இந்தியர்களாக பார்க்க மாட்டார்கள். ஏன்? மனிதர்களாக கூட பார்க்க மாட்டார்கள், நம்மை வெறும் சாதி மதங்களாகத்தான் பார்ப்பார்கள். இது ஒரு கேடுகட்ட அணுகுமுறை. எல்லாத்தையும் முடிச்சுட்டா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. பொருளாதார கொள்கை என்ன? சந்தை. இந்தியா ஒரு நாடு இல்லை என் அன்பு மக்களே, தேசம் அல்ல, ஒரு சந்தை, மார்க்கெட், வெரி பிக் மார்க்கெட். யாராவது மறுத்து பேச சொல்ல, நான் போயிடுவேன் நாளைக்கு ஒருத்தர் போட்டிங்க பேச சொல்லு பார்ப்போம். இல்லை நாடுன்னு சொல்லு. ஒரு கல்வி முறை வச்சிருக்கான், வேலை கொடுத்துருவான் படித்தோன்ன. என்ன கல்வி? கணினி. கணினியை படிச்சுட்டு போயிடுவேன். யாருக்கு வேலை பார்ப்பான்? வெளிநாட்டு முதலாளி. இருக்கு சம்பளம் எவ்வளவு? 3 லட்சம் கை நிறைய சம்பளம், லட்சக்கணக்காக. அதை வச்சு என்ன வாங்குவேன்? கார். யார் தயாரித்தது? அவன்தான். செல்ஃபோன் யார் தயாரித்தது? அவன்தான். டிவி யார் தயாரித்தது? அவன்தான். மிக்சி வாங்கினேன் அவன்தான். ஏசி வாங்கினேன் அவன்தான். ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அவன் தான் தயாரித்தான். அவன் தயாரிக்கிற பொருளை வாங்குகிற நானும் ஒரு பண்டம் தான் அவனுக்கு. ஆனால் நான் சொல்கிறேன் கை நேரம் சம்பாதிக்கிறேன் வாழ்றேன். இல்லை ராஜா, அவன் செய்கிறதை நுகர்றதுக்கு நீ வச்சிருக்கிற ஒரு ஆள் அவ்வளோதான். இது ஒரு சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு ஒருபோதும் வாழாது, வளராது. இது சத்தியம். எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை, தற்சார்பு பொருளாதாரத்தை, வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் பாதுகாப்பாக வாழும், வளரும். இது நான் சொல்லல, அம்மையார் இந்திரா காந்தி சொல்கிறார்கள், அண்ணல் காந்தியடிகளினுடைய உதவியாளர் ஜே சி குமரப்பா கற்பிக்கிறார்கள்,
பெருந்தலைவர் காமராஜர் கற்பிக்கிறார்கள், வெவ்வேறு மொழியில் சொல்கிறார்கள். நமது பொருளாதார கொள்கை ஐயா ஜே சி குமரப்பா முன்னெடுத்த தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கை, கூடுதலாக நாம் தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னெடுத்துக்கிறோம். அதில் தாய்மை பொருளாதாரம் இந்தியாவுக்கு இன்றிருக்கிற பொருளாதார கொள்கை என்பதை அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, வாடகை தாய் பொருளாதார கொள்கை, மேக் இன் இந்தியா, நாட் அ மேட் இன் இந்தியா. சீனா மேட் இன் சீனா, ஜப்பான் மேட் இன் ஜப்பான், ரஷ்யா மேட் இன் ரஷ்யா, அமெரிக்கா மேட் இன் அமெரிக்கா, ஆனால் இந்தியா மேக் இன் இந்தியா. இது ஏன் மேக் இன் இந்தியா? எப்படிப்பட்டது? எப்படி எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கை பாருங்க. வாங்க, கற்பப்பை என்னது, கரு அவனுடுது, குழந்தைய நான் வளர்ப்பேன் பெறுவேன், குழந்தை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான், வயிறு காலியாக இருக்கும். அதான் இந்த வாடகைத்தாய் பொருளாதார முறை. இது நுட்பம் வழங்கணும். இந்த வாடகைத்தாய் பொருளாதார முறையில் தாய்மை பொருளாதாரத்தில் அன்பு பிள்ளைகளே, பெற்ற குழந்தைக்கு தாய் பால் ஊட்டும் போதே மன நிறைவடைந்துருவாள், இது தாய்மை பொருளாதாரம். ஆனால் வாடகைத்தாய் பொருளாதார கொள்கையில் அவள் பால் ஊட்டும் போது மனநிறைவு அடைய மாட்டாள். பாலை ஊட்டிவிட்டு அந்த பால் ஊட்டின செயலுக்காக காசை கையில் வாங்குகிறார் பாருங்கள், அப்போதுதான் மனநிறைவடைவார். இதுதான் வாடகை தாய்முறை. ஆனால் பெற்றதாய் மாறிலே குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மனநிறைவடைவார். அதுதான் நாம் எடுக்கிற தாய்மை பொருளாதார கொள்கை. இதுவரை நேர் எதிரா, நான் தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்தில் மயிலை மாங்குளை நின்று பேசுறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, உலக பேரினத்திற்கு பேசிட்டு இருக்கான். ஒரு நாள் நீங்க எல்லாம் வேடிக்கை நினைக்கலாம், முதன் முதலாக இந்திய அரசியல் வரலாற்றில் பெண்களுக்கு சரிவாதி இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்கிறோம் என்ற உடனேயே பெண்மகள் மம்தா பானர்ஜி தன்னுடைய மாநிலத்தில் 41 விழுக்காடு, ஒடிசாவிலே 33 விழுக்காடு, அந்த அதிர்வை ஏற்படுத்தியவர்கள் நாங்கள். மீனவர் வாழ்வுரிமையை பாதுகாக்க நெய்தல் படையமைப்போம் என்றோம். என் மீது வழக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய ராணுவத்தை இழிவாப்பிச்சிட்டு இது வழக்கு. ஆனால் அருமை பெருமகன் பினராயி விஜயன் நெய்தல் படை அமைச்சிட்டது. நீங்க தாமதம், அன்னைக்கே ஆட்சியை கொடுத்துருந்தா இந்நேரம் பல பல வேலைகளை சரி செஞ்சுருப்பேன். நீங்கள் ஒரு நுட்பத்தை என் அன்பு மக்கள் நீங்கள் விளங்கிக்கிற மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள், நம் நாடு ஒரு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பாலைவனம் பனைமரம் வந்து பாலைவனத்தில் வந்து வளராது, ஆனால் ஒரு வறண்ட நிலத்தாவரம் பனைமரம், அது 1000 அடிக்கு கீழே போய் தண்ணியை கொண்டு வரும். ஆனால் அது கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா உன் நிலம் பாலைவனமாக ஆகிக்கொண்டிருக்குன்னு கால் நூற்றாண்டாக எச்சரிக்குது. அதை யார் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்ட மாதிரி இல்லை. இதை நன்கு விளங்கணும் நீங்கள். அப்போ உயிர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற பூமியாக நம் பூமி மாறிக்கொண்டிருக்கிறது. இது காரணம் என்னென்னா, ஆறு, ஆறில் மணல், இந்த மணலை உருவாக்கியது யார்? அருவி. அருவி கொட்டும்போது அந்த மலைகள் இருக்கிற சிறு பெரு பாறைகளை உருட்டிட்டு வரும்போது ஒன்றோட ஒன்று மோதி நொறுங்கி துகள்களாக மாறுது. அந்த துகள்களை ஆற்றின் மீது படிய விடுது, அதுதான் மணல். அரை அங்குலம் மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகுது, இது ஆய்வு. ஆனால் நீங்கள் 30 அடி அள்ளுறீங்க, நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ ஆறு, மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். மனித உடலில் தோலை செதுக்கி விட்டால் நோய் தொற்று வந்து இறந்துருவோம். ஆற்று மணலை அள்ளிவிட்டால் ஆறு மரணிச்சிடும். ஆறு எப்படி செத்துருச்சுன்னு சொல்கிறீங்க சீமான்? ஆற்று கரையிலே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் செத்துருச்சு, அதுதான் செத்துருச்சு ஆறு. அப்போ ஆற்றுக்குள்ளே மரம் முளைக்குமா? முளைக்காது. ஆற்று கரையோரங்களின் நாணல்கள் புல்லுகள் முளைக்கும், மரம் முளைக்காது. மணலில் மண்ணில் மரம் முளைச்சிரும். ஆற்றுக்கு நடுவே மரம் முளைத்து விட்டதென்றால் மண்ணை அள்ளிட்டான் மணல், மணல் அள்ளிட்டான் மண் வந்துருச்சு, இதுதான் யதார்த்தம். இப்போ என்னென்னா, ஆறு செத்துருச்சு, 32 ஆறு மரணிச்சிருச்சு, நொய்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆறுகளை உயிர்ப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என் காலத்தில் இல்லைனாலும் ஒரு 10-4 தலைமுறை தாண்டியாவது என் பிள்ளைகள் இந்த ஆறை உயிர்ப்பிப்பார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படின்னா, பரமசிவன் ஒரு வரம் கொடுக்குறான் பத்மாசுரனுக்கு, தலையில் கை வச்சா சாம்பல் ஆயிரும், யார் தலையில் வச்சாலும் சாம்பல் ஆயிரும்னு வரம் கொடுக்குறாரு. இது பலிக்குதானு ஓன் தலையில் கை வச்சு பார்ப்போம்ன்றான். அது மாதிரி எந்த மலை ஆறை உருவாக்கி உனக்கு நீரை தந்ததோ இந்த மணலை காலி பண்ணிட்டே நீ. இப்போ எங்கே போயிட்ட?
வரம் தந்த சாமி தலையில கை வைக்க மலை தலையில எம் சாண்டுன்னு வச்சிட்டேன். இந்த நுட்பத்தை நீ நல்லா விளங்கணும் ராஜா, வேறவனும் சொல்லித்தர மாட்டேன். அவன் ஏறி அவர்கள் செய்தது தெரியாதா, நாங்கள் தான் நல்ல ஆட்சி கொடுத்தோம், நாங்கள் தான் மானியம், இதான் பேசிருப்பான். எந்த கேள்விக்கு பதில் இருக்கோன்ட்ட? விவசாய கடனாளி ஆக்கிட்ட, கடனை தள்ளுபடி பண்ற, அவனை கடனாளி ஆக்குனது யார்? அது பதில் சொல்ல அப்புறம் பேசும். விவசாயியை கடனாளி ஆக்கியது யார்? யாருடைய ஆட்சி? ஒரு தேசத்தில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான், உயர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வயது வளர்கிறது, உயர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு அல்லது சுடுகாடு. ஒரு நாட்டில் விவசாயி சாகிறான் என்பது இன்றைய செய்தி, நாளை சோறில்லாமல் நீ சாகப்போகிறாய் என்கிற முன்னறிவிப்பு. விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கு. என் தேசம் ஒரு கொள்கை வச்சிருக்கு, கணினி துறையில் பல லட்சக்கணக்கான கோடிகள் அந்நிய செலாவணி நமக்கு வருது. எதுக்கு விவசாயத்தை கட்டிபிடிச்சு அழுகிறீங்க? விவசாயத்தை விட்டு வெளியேறுங்க, விளைநிலங்களை விட்டு வெளியேறுங்க, தொழிற்சாலைகளை அமைப்போம், எட்டு வழி பத்து வழி சாலைகளை போடுவோம், கார்களை வாங்குவோம், வேக வேகமாக போவோம். நமக்கு கற்பிக்கிறான் வேகமா வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போய் என்ன பார்ப்ப? வேகமா வீட்டில் போய் நீ என்ன செய்வ? ஒன்னு சீரியல் பார்ப்ப, இல்லை சினிமா பார்ப்ப, வேற என்ன செய்வ? என்ன செய்வேன் நீ? என்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தாமஸ் ஆல்வா எடிசனும் எதுவும் படைக்க போறியா நீ? என்ன செய்ய போற நீ? ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன 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 நடக்குது பாருங்க, எதை நோக்கி போய்கொண்டிருக்குது பாருங்க. ஒரு மோசமான ஒரு பேராபத்தை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களும் வரைவுகளும் வளர்ச்சி என்று இவங்க கட்டமைக்கிற ஒரு கவர்ச்சி சொல்லும். எது வளர்ச்சி? கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், போக்குவரத்து தனியார், எல்லாருமே தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? சூயஸ்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட என்னோட தண்ணியை எடுத்து விற்கிறது, பவானி ஆற்று நீரை எடுத்து எனக்கு கொடுக்குது. இந்த பவானி ஆற்று நீரை எடுத்து எனக்கு கொடுக்கறதை தவிர மாநகராட்சிக்கு வேலை என்ன? இது எதுக்கு? பிரான்சை சேர்ந்த சூயஸ்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு 3,050 கோடிக்கு மேலே நீங்கள் ஒப்பந்தம் கொடு, 3,150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க. எதுக்கு? அவனை எப்போ திருப்பி அனுப்புறது? எப்படி இருக்கு பாருங்க. தண்ணீரை விற்பனை பொருளாக்கிய ஒரு தேசம், கல்வி மருத்துவத்தை விற்பனை பொருளாக்கிய ஒரு தேசம் எப்படி நல்ல தேசம் நீங்க சொல்றீங்க? எப்படி ஏற்க முடியும்? இது எப்படி நல்ல ஆட்சின்னு ஏற்பது? எப்படி ஏற்பது? வளச்சுரண்டல், வளச்சுரண்டல். ஆத்து மணல் எல்லாம் எப்படி வீடு கட்டுறதுன்னு நம்ம எதிர்கேள்வி வைக்கிறது. உண்மையிலேயே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த மாநில மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்றிலே மண் அள்ளப்பட்டதா? சொல்ல முடியுமா? பிற மாநிலங்களுக்கு விற்கல, அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யல, இப்போ ஆற்றுல மணல் முடிஞ்சிருச்சு. வழி மலை. மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? எத்தனை விஞ்ஞானிகள், எவ்வளவு பேரறிஞர்கள் ரத்தத்தை உங்களால் உருவாக்க முடிந்ததா? மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? மலைகளை உங்களால் உருவாக்க முடியுமா? இயற்கையின் பெருங்கொடை, உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ யார் அளிப்பதற்கு? யார்? எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளாக இயற்கை நமக்கு கொடுத்த கொடை, இது எப்படி அளிப்ப? நீ எப்படி உருவாக்குவ? மணல மலையை நொறுக்கி மணலாக்கியாச்சு, பிறகு எப்படி மலை பெறுவ? மலையை எப்படி பெறுவ? அப்ப எங்க போயிட்டு நாடு? பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யாராவது பேசுவாங்களா? கேட்டா மலை இல்லைன்னா ரோடு இப்படி, உன்னை யார் தார் ரோடு போட சொன்னது? மழை நீர் பூமிக்குள்ள நுழைய முடியாத ஒரு கட்டமைப்பு. இப்ப மழை பெஞ்சா 10 நிமிஷத்தில் திரும்பி கடலுக்கு போயிடும். 100 ஆண்டுகளில் இப்படி மழை இல்லைங்கிறார். அப்படி பெய்யுது. 10 ஆண்டுகளுக்கு தேவையான நீரை கொட்டிடுச்சு பூமி இல்லைங்கிறான். ஆனா அடுத்த மாசத்துல தண்ணிக்கு தட்டுப்பாடு இருக்கு. ஏன்? சேமிப்பு, நீர் மேலாண்மை அவ்வளவு பலவீனமா இருக்கு. அரசு சொல்லுது வீட்டுக்கு விட மழை நீரை சேமிங்கன்னு. சரி, வீட்டில் நாங்கள் சேமிக்கிறோம், நாட்டில் நீங்கள் எவ்வளவு சேமிச்சிங்க? பதில் உண்டா? கல்விக்கடனை தள்ளுபடி செய்கிறோம். அடுத்த அறிவிப்பு,
கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் யார்? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை ஏன் என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிற? இது என்ன ஆட்சி? தள்ளுபடி செய்யறதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுற? அந்த இழக்கிற பணத்தில் எனக்கு கல்வியை நீ இலவசமா ஏன் தர முடியாது? பதில் இருக்கா? ஒரு திட்டம் இப்ப வரைக்கும் சொல்றாங்க கச்சத்தீவை மீட்டு போராடும். முதல் முதலா கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு மீட்க போராடுவோம், அதையே செராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, நகல் எடுத்து. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கால கொடுமை. எங்க அப்பத்தா சொல்லும், என்னவோ கால கொடுமை. அது இது கால கொடுமை. தமிழை ஆட்சி மொழியாக்க நாங்கள் போராடுவோம். 18 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்தியா பெண்ணை பல்லாங்குழி ஆடிக்கிட்டு இருந்தில்ல எல்லாரும் ஆட்சி மொழியாக்க. தமிழை ஆட்சி மொழியாக்க போராடுவோம். இன்னும் போராடத்தம் வரும். ஆட்சி மொழியாக ஆக்கும். இங்கே பாருங்க, தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க முடியாது. யாரு? அவங்க தேசிய கட்சிக்காரங்க, பாரதிய ஜனதா காங்கிரஸ்காரங்க. தமிழை மொழி ஆட்சி மொழியாக ஆக்கும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு. கச்சத்தீவை மீட்க போராடுவோம் இவங்க திராவிட திருவாளர்கள். மேப்படி கோஷ்டி மேலவர்கள் பெரிய நாயன்மார்கள் என்ன என்னங்க? அது கொடுத்தது கொடுத்துதான் திருப்பி எடுக்க முடியும் பேச்சுக்கே இடமில்லை. ஏய், ஒன்னு அவன் சொல்றத கேட்கவா? நீங்க சொல்றத கேட்க எங்களை என்ன? நீங்க எங்களை வச்சு காமெடி முடி நீங்க எதுவும் பண்ணல. நீங்க என்ன தெரியுமா? ஒரு மடையர் கூட்டம் நமக்கு கிடைச்சிருச்சுட்டு ரொம்ப நாளா மஞ்ச குளிச்சிட்டாங்க. ராஜா, இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுக ராஜா. ஒன்னும் எம்பியதுங்களே, நீ ஒன்னும் எம்பியது இன்னும். ஏழு பேரை விடுதலை செய்வோம். யார் இவங்க? ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது. அந்த பேச்சு கிடம் இல்லை, நாங்கள் விடவே மாட்டோம். நான் முதலமைச்சர், நீ சொல்லிட்டு போயிரு பார்ப்போம். சொல்லிட்டு போயிரு. வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலை 3:30 கதவை திறந்துருவேன், எல்லாரையும் வெளியிடுவேன். நடக்குதா இல்லையா? நீம்பார், 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லாரும் விடுதலை. அதிகாலையில் வீட்டில் போய் படுத்துட்டு ஜிம்மதியாருன்றேன். இப்படி செய்து விட்டார், இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அதானது இதானது. நான் படுக்க தலையினர் படுத்துகின்ற அவர் வழக்கப்படுவான். எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு அந்த வழக்கை எதிர்கொள்வோம். எப்படி? இவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி ஆட்டம் ஆடணும், இல்லைன்னா வெல்ல முடியாது. சரி, இப்போ என்னன்றாங்க? இப்போ என்ன சொல்கிற? கச்சத்தீவை திருப்பி எடு. முடியாது, கொடுத்தது கொடுத்தது தான். எப்படியா? கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், தீர்மானம் போட்டு அனுப்புகிறோம். முடியாதுன்னு அவங்க சொல்லுவான். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. நான் அப்போவே சொன்னேன், இவன் ஒரு பிரிவினைவாதி, இவன் ஒரு ஆன்டி இந்தியன், இவன் ஒரு தேச துரோகி, இவனை நீங்கள் வெல்ல வைத்து விட்டீர்கள், பாருங்கள் பிரித்து எடுக்க கேட்கிறான். இது பண்ணுவான், அது பண்ணுவான். Quite silent. திருப்பி திருப்பி வர்றான். கமன் கமன் பாய்ஸ், வாங்க வாங்க வாங்க. என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்து என் தேசத்தோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை இன்னொரு தேசத்திற்கு கொடுத்து விட்டு கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்கிற நீ தேசியவாதியா? நீ தேசியவாதியா? அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தா என் ஆட்சியை கலைச்சி விடு. அப்போ நான் வந்து அப்போ வந்து 150 இடம் வென்றிருந்தேன்னு வச்சுக்க, இப்போ 234 இடம் வென்றிருந்தேன். நீ ஒன்றும் என்னை பண்ண முடியாது ராஜா, ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் நடந்தே தீரும், நடத்தி காட்டுவோம், நடத்தி காட்டுவோம். இவங்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற ஆளுகளில் செயல்படுத்துவோம்.
அரசியல் சாசனம் கொடுத்ததை தவிர ஆதி குடிகளுக்கு, பழங்குடிகளுக்கு, தாழ்த்தப்பட்ட இனச்சொந்தங்களுக்கு இவர்கள் கொடுத்த இடம் எத்தனை? கடந்த பாரா சட்டமன்ற தேர்தலில் 22 இடம் பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தின. நீ எவனை என்னை பாராட்டல, பேசலை, நீ பேசணும் பாராட்டணுங்கிறதுக்கான நிப்பட்டலை. நான் என் சமூக கடமை நான் செஞ்சேன். இப்ப பெண்களுக்கு சரிவாதி இடம், சரிவாதி, சரிவாதி. எந்த திராவிட கட்சியும் ஒரு இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்கல, ஒருத்தருக்கு கொடுக்கல. நாங்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்று கொடுக்கல ராஜா. தமிழ் தேசிய மக்கள், பெரும்பான்மை தேசிய மக்கள், தமிழர்கள் என்ற அடிப்படையில் கொடுக்கிறோம். 40 சீட்ல 40 சீட்ல 5 சீட்டு, 12 விழுக்காட்டுக்கு மேல கொடுக்கிறோம். அமமுக ஒரு இடம் எங்க அலன் தகலான் பாகிக்கு, எதுக்கு? கூட்டணி வந்ததுனால அவருக்கு ஒரு சீட்டு. உங்க இடத்துல 39 இடத்துல எத்தனை சீட்டு? நகி. சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. எது இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு கொஞ்சி குடிச்சுட்டு வந்தவனெல்லாம் அயோக்கிய பயலுக. ஒரு நாள் முஸ்லீம் வேஷம், ஒரு நாள் முஸ்லீம் வேஷம். ஏ என்னங்கடா உங்க நாடகம், என்னது இது? எவ்வளவு எவ்வளவு காலத்துக்கு எங்களை ஏமாற்றுங்க? ஒத்த சீட்டு, 20 சீட்ல ஒத்த சீட்டு, ஒரே ஒரு இடம் முஸ்லீம் லீக் கூட்டணிகளுக்குனால ராமநாதபுரத்தில். எவ்வளவு பெரிய ஏமாற்று! ஆனால் சமூக நீதியை நாங்கள் தான் காத்தோம். சமூக நீதி காத்த பெரிய புரட்சியாளர்கள் அந்த 10 விழுக்காட்டு பொருளாதார அடிப்படையில் வாயில எதை பொத்திட்டு படுத்திருந்தீங்க? முன்னும் பேசல. இந்தியாவிலேயே ரெண்டே பேர் தான், ஒன்னு நானு, இன்னொன்னு எங்க அண்ணன் திருமாவளவன், ரெண்டு பேர் தான் சண்டை ஓட்டு. பெரியாரை பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், பிரபாகரனின் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள். பெரியார், பெரியாரை படித்தவர்கள், பிரபாகரனின் தத்துவத்தை அள்ளி குடித்தவர்கள் தான் இந்த தேசத்தில் நிறைவேற்றுவார்கள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு வெல்லுமா, அது ஜாதிக்குமா, செய்யறமா செய்யலையா, இது தேவையா தேவையில்லையா? என் மக்கள்கிட்ட ஒரு நோய் இருக்கு, நீ ஜெயிச்சிருவியா, நீ போட்டா ஜெயிச்சிருவேன். என் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நல்லா தான் பேசுகிறான், பிள்ளைகளாம் நல்லா தான் சொல்கிறாங்க, ஆனால் ஜெயிக்கணும், வரணும், வரணும், நீங்கள்லாம் வரணும். அம்மா நானாக வர முடியாதம்மா, நீங்கள் போட்டால் தான்மா வர முடியுமா, நீங்கள் ஓட்டு போடுங்கம்மா, நான் வந்துடும். எதுக்கு? பெரிய இன்டலெக்சுவல்ஸ், அறிவார்ந்த அறிஞர் பெருமக்கள், ஓட்டை வீணடிச்சிடாத, ஷெய்க்கிற பக்கம் போடு. 50 வருஷமாக அவங்களுக்கு போட்டு போட்டு நாட்டை வீணாக்கிட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறத பற்றி பேசிக்கொண்டிருப்பது. என் அன்பு மக்களே, நீங்கள் எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். ஜெயிக்கிற பக்கம் நிக்க, ஜெயிக்கிற பப்பன் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்ல நீதன், தான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்கிற பக்கம் வந்தான். நிற்கிற பக்கத்தை எவன் ஜெயிக்க வைக்கிறானோ அவன் தான் உண்மையான வீரன். எனக்கு கற்பிக்கிறான் பெரிய பெரிய அறிஞர்லாம், மார்க்கம் எக்ஸ் கூப்பிடுறான், மார்ட்டின் லூதர் கிங் கூப்பிடுறான், என்னடா பார்த்துக்கானே 150 படி இருக்குது. டேய் அண்ணாந்து பார்த்து மலைக்காதரா, நம்பிக்கையோடு முதல் படியில் கால் எடுத்து வைங்கிறான். முதல் படியில் எடுத்து வச்சான் 2016, அடுத்தபடி எடுத்து வச்சான் ஆர்கே நகர் இடைத்தருது, மூணாவது படி எடுத்து வைக்கிறான் பெரும் பாய்ச்சல். ஒவ்வொரு படியா இல்லை, இந்த படி 3 படி தாண்டி கால் எடுத்து வைக்கிறான். பெருத்த நம்பிக்கை உண்டு நிற்கிறோம். என் மக்கள் நம்பிக்கை துரோகம் செய்துவிட மாட்டார்கள் என்று நம்புகிறோம். பணத்தை நம்பி நிற்கிறார்கள், ஊடக பிரச்சாரங்களை பரப்புரைகளை நம்பி நிற்கிறார்கள். எங்களுக்கு ஊடக வலிமை அறவே கிடையாது, என்னை காட்ட மாட்டார்கள், தொலைக்காட்சி வெடித்து விடும். அது காட்ட மாட்டாங்க, நாம் போட்டியிடணுங்கிறதே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் விழுக்காடு போடுவாங்க, நமக்கு ஒரு முட்டைன்னு கூட போடுறதில்லை.
அதாவது ஒன்றுதான், மாற்றத்தை விரும்புகிற மக்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் கூடினால் அடுத்த நொடியில் மாற்றம். எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். அது எங்கிருந்து வரணும், எப்போது வரணும்? நீ எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றம் உன்னிலிருந்து தொடங்கட்டும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அதான் ரொம்ப முக்கியம். இது யாரோ செய்ய வேண்டிய வேலை என்று நினைத்துக் கொண்டிருப்பது பைத்தியக்காரத்தனம். இது நான் செய்ய வேண்டிய வேலை, என்னுடைய கடமை, என்னுடைய சமூக பொறுப்பு, என்னுடைய வரலாற்று பெரும்பணி என்கிற புரிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவியா சீமானுங்கிறாங்க. இந்த பாருங்க, அறிஞர் பெர்னாட் சார், என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, உலகத்தில் எல்லோரும் பெரும்பாலான மக்கள் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். இதுதான் இயல்பு. ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தன் போக்கிலே திருப்ப நினைப்பவன் முதலிலே பைத்தியக்காரனாக, சமூக விரோதியாக, எல்லோராலும் வெறுக்கப்படுபவனாக இருக்கிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் பக்கம் திருப்ப நினைத்தவர்கள் தான். நாங்கள் இதை தன் பக்கம் திருப்ப நினைக்கிறோம். முற்றுமுழுதாக இந்த கல்விக் கொள்கையை தூக்கி எறிகிறோம். லார்டு மெக்காலே கொண்டு வந்த அடிமை கல்வி முறையை ஒழிக்கிறோம். அறிவை வளர்க்கிற வாழ்க்கையை கற்பிக்கிற அறிவார்ந்த கல்வி முறையை முன்னெடுக்கிறோம். தனித்திறன் ஆற்றலை கல்வியாக கொண்டு வர்றோம். தமிழர் நிலத்திலே ஆங்கிலம் ஒரு மொழிப்பாடம் மட்டும்தான். உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்களுக்கு மொழிப்பாடம். ஆனால் பயிற்று மொழி எம் உயிர் மொழி தமிழ்தான். ஆங்கில பள்ளிகளை நாங்கள் மூட மாட்டோம். அந்த எண்ணிக்கைக்கு இணையாக தாய் தமிழ் வழி பள்ளிகளை தொடங்குவோம். ஆங்கிலத்தை மொழிப்பாடமாக எங்கள் பிள்ளைகள் படித்து வருவார்கள். அறிவியல், புவியியல், வரலாறு எல்லாவற்றையும் தாய்மொழியிலே கற்று வருவார்கள். பொது தேர்விலே ஆங்கில வழி கல்வியிலே படித்து வந்த பிள்ளைகளோடு என் பிள்ளைகள் மோதுவார்கள். என் பிள்ளைகளை விட ஆங்கில வழியில் கற்ற பிள்ளைகள் அறிவாளியாக இருந்தால் அத்தனை பள்ளிக்கூடத்தையும் மூடிவிடுவோம். ஒரு நாள் தமிழ் வழியில் கற்ற என் பிள்ளைகள் உலகத்தின் உச்சியில் நிற்பார்கள். இதை நீ எழுதி வைத்துக் கொள். தாய்மொழி கல்வி என்பது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போல, அதை கொடுக்க மறுப்பது ஒருவித தேசத்துரோக குற்றம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை பெற்ற அத்தனை அறிஞர் பெருமக்களும் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள். இங்கேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பேரறிஞர்கள் ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, ஐயா சிவன் போன்றவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் தாய்மொழியில் கற்ற பேரறிஞர்கள். அது புரியாது சிலருக்கு. மறுபடியும் சொல்றேன், வெள்ளை என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது ஆய்வல்ல மொழி. இந்த புரிதல் என் தம்பி தங்கைகளுக்கு இருக்கு. பெருசா சண்டை போடுறோம் நம்ம, இன்னைக்கு சண்டை போடுறோம், ஒரு நாள் சாதிச்சு முடிக்கிறோம். என்ன செய்யறோம்? இந்திய வெளியுறவு கொள்கையில் மாற்றம் வராது, நம் இனத்திற்கு விடுதலை வராது. இந்த தேர்தல் களத்திலே ஈழம் என்றோ ஈழப்படுகொலை என்றோ பேசுவதற்கு ஒருத்தர் கிடையாது நம்மை விட்டார். கொன்று குவித்தவர்கள், கூட நின்றவர்கள், தடுக்காது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் அத்தனை பேரும் நம்மிடத்தில் வாக்கு கேட்டு வருகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள், 10 ஆண்டுகள் படுகொலையில் தான் நடந்து நீ கடந்து போகவில்லை, ஆனால் எல்லாத்தையும் மறக்கடித்து விட்டார்கள். பேசுகிற நம்மை சொல்வார்கள் கோடி கோடியாக பணம் வருகிறது அதற்காக பேசுகிறார்கள் என்று. ஈழத் தமிழர்களையே பேசி அரசியல் செய்கிறார்கள் என்பார்கள். அதிலிருந்து உன்னை நுட்பமாக அவமதித்து கடத்துவார்கள். நீங்கள் சொல்லுங்கள் என் பிள்ளைகளே, ஈழம் எமக்கு அரசியல் அல்ல, அவசியம் என்று சொல்லுங்கள். ஈழம் ஒரு தொலைதூர தீவு அல்ல, ஒரு மூன்றெழுத்து வார்த்தை அல்ல, தமிழ் தேசிய மக்களின் உயிர், மூச்சு, கனவு என்று சொல்லுங்கள். அது எமக்கான தேசம், எமக்கான தேச விடுதலை என்று சொல்லுங்கள்.
இந்திய பாராளுமன்றத்திற்குள் ஒரு நாள், தமிழக சட்டமன்றத்திற்கு ஒரு நாள் பிரபாகரன் படத்தை தன் தோள்பட்டையில் பச்சை குத்திக்கொண்டு என் பிள்ளைகள் உள் நுழைவார்கள். இதை எவனாலும் தடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன, நான் இந்த வேலையை செய்ய வந்தவன் இல்லை, காலம் எனக்கு தந்தது, வரலாறு இந்த கடமை எனக்கு தந்தது. நானா செய்யலை, நானா செய்யலை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும்பணியில் இருந்து தமிழீழம் தலைமுறையினர் விலகின் செல்ல முடியாது என்று எமது தலைவர் கற்பித்தார். அதை புரிந்து கொண்டு வந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள். உலகத்தில் எமக்கென்று குரல் கொடுக்கவோ, எமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசிய மக்கள், எங்களுக்கு எங்களை தவிர வேற ஆதரவு இல்லை, வலிமை இல்லை. இதை உணர்ந்து தெளிந்த நாங்கள் மிகப்பெரிய அரசியல் படையாக மாறி தமிழர் தாய்நிலத்தில் தமிழர்களுக்கான அதிகாரத்தை நிறுவி பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் எமக்கான ஒரு தாயகத்தை, தேசியத்தை, தேசத்தை கட்டி எழுப்புகிற பெரும் புரட்சிக்கு அணியமாவது என்கிற முயற்சியில் தான் இந்த பணியை செய்கிறோம். என்ன செய்வீர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று மீனவ மக்களை பழங்குடி மக்களாக அறிவித்து அவர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று போராடும் பெறுவோம். பெண்களுக்கு 33 விழுக்காடு அல்ல, சரிபாதி 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தர வேண்டும். அதுவும் பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்க வேண்டும். நான் என் தங்கைகளை நிறுத்தியிருக்கிற இடத்தில் மற்ற கட்சிகள் ஆண் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது. அதனால் தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று போராடுவோம். சுழற்சி முறையில் பிரதமர், இந்தி பேச தெரிஞ்சவன் அடைந்து என்ன ஆளணும்னா, நான் வரி கட்டுவேன், வாக்கு போடுவேன், நீ ஆண்டு அதிகாரம் பண்ணிட்டுருப்பியா, அதெல்லாம் ஏற்க முடியாது ராஜா, அதெல்லாம் முடியாது. நீ ஒரு சட்ட வரைவு கொண்டு வா சுழற்சி முறையில். வேறு ஆந்திராக்கார ஆண்டார் நரசிம்மராவ், ஓகே விலகு. நீ யார், கன்னட தேவைகோட ஆண்டார், ஆ இப்போ பங்காளி மலையாளி இருக்கா, அவனுக்கு ஒரு 5 ஆண்டு கொடு. நான் கூட காத்திருக்கேன் ராஜா, நான் 5 ஆண்டு காத்திருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு எம்பிள்ளைக்கு ஒன்று கொடு, 5 ஆண்டு. ஒரு நம்பிக்கை தான், என்றாவது ஒரு நாள் தமிழ் தேசிய இனத்தின் மகன் இந்திய பெருநிலத்தின் உயர்ந்த அதிகாரத்திற்கு வருவான் என்ற நம்பிக்கை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அன்பு சொந்தங்களே, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது, காங்கிரசை ஆள்வது, பாரதிய ஜனதாவை ஆள்வது என்கிற முறையை ஒழிக்கணும். இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் வெல்லக்கூடாது, இது எமது கொள்கை முடிவு. எந்த காலத்திலும் இவர்களோடு தேர்தல் உடன்பாடு கிடையாது. மான தமிழ் பிள்ளையின் வாக்கு, மான தமிழச்சி மார்ல பால் குடித்த எவன் வாக்கும் இந்திய கட்சிக்கு விடக்கூடாது. எதற்காக இவர்கள், எதற்காக இவர்கள் உன் மொழிக்காக நின்றார்களா, உன் இனத்திற்காக நின்றார்களா, உன் பசிக்கு வந்தார்களா, எதற்காக, எதற்காக 840 மீனவன் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். என்னைக்காவது பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்கினால் அது பயங்கரவாதம், அது தீவிரவாதம் தேசப்பற்று. சிங்கள இராணுவம் என் இன மக்களை கொன்றால் இது பயங்கரவாதம் இல்லையா, சிங்கள தீவிரவாதம் இல்லையா? அப்போது உங்க இனப்பற்று வராதா? ஏன், ஏன் அப்படி என்னடா நாங்க புறக்கணிக்கப்பட்டோம்? ஒரு தீண்டத்தகாத அவ்வளவு அசிங்கமா இருந்தா எங்களை விட்டு ஏன் வச்சுட்டு அழுகிற? ஏன், எதற்கு அழுதா? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டோம், மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம். மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்ற கேள்வியை இவ்வளவு பெரிய நாட்டில் ஒருத்த எழுப்பலையே, எழுப்பல. எவ்வளவு வலிச்சிருக்கு எங்களுக்கு, என் காடு என்று சொல்றாங்க ஆந்திராவில், அதுபோல இது என் நாடு என்று நான் சொல்லக்கூடாதா? எப்படி, எவ்வளவு வழி தாங்கி நிக்கிறோம் நாங்க? எம்பிட்டு காலத்துக்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சான், கேட்க நாதி கிடையாது. செத்து விழுந்தனுக்கு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர துப்பு கிடையாது.
மன்னார்ல ஒருத்தன் வீடு கட்ட பூமியை தோன்றான், எலும்பு குடு. தோண்டிக்கிட்ட போனா 350 மேற்பட்ட எலும்பு குடு. தாய்மார்கள் அழுகிறாங்க, எங்க பிள்ளைகளை விசாரணைக்கு கேட்டாங்களே, நாங்க ஒப்படைச்சமே திருப்பி தரலையே, அந்த பிள்ளைகளின் எலும்பு கூட பாருங்கள் என்று ஆய்வுக்கு அமெரிக்காவுக்கு புளோரிடா மாநிலத்துக்கு அனுப்பினான். அவன் சொல்றான், 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்பு கொடுங்க. எங்கால் கேட்குறான், 1400 முன்னாடி அந்த புணத்தை தோண்டும் போது இந்த பிஸ்கட் கவர் கிடக்கடா, அது எப்படான்னு கேட்டால் பதில் இல்லை. இதையெல்லாம் நாதியற்று போனோமா நாங்கள், நாதியற்று. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க, நீங்க வரலாற்றில் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல நெய்தல் படையை கட்டுவேன், என் மீனவன் ஒருத்தனை தொட முடியாது சிங்களை. இது என்ன இதாக பண்ணிடுவாரா, எப்படி சிங்களை எப்படி நெய்தல் படை கட்டுவார், எப்படி பினராயி விஜயன் கட்டினாரோ அப்படி தான் கட்டுவேன் நான். ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரைனிங் கூடுதலாக கொடுப்பேன், நானே கொடுப்பேன். இப்பவே என் பிள்ளைய ராணுவத்திலிருந்து கேட்குறான், அண்ணே வந்துட்டுமா நெய்தல் படையை கட்டிடுமா, கொஞ்சம் கொஞ்சம் பொருடான்னு இருக்கேன். பொருடா 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 இருடா, கொஞ்சம் இருடா. எங்களை விட உண்மையான பிள்ளைகளை எங்கு போய் தேடப்போகிறீர்கள்? எங்களை விட உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நிற்கிற பிள்ளைகளை எங்கு போய் கண்டெடுப்பீர்கள்? எங்கு போய் கண்டெடுப்பீர்கள்? எதற்காக இந்திய கட்சிகள் நமக்கு? பாரதிய ஜனதா எதுக்கு, காங்கிரஸ் எதுக்கு, சொல்லு சொல்லு. உன் தாய்மொழி வழக்காடு மொழியாக வருமா, இல்லை வழிபாட்டு மொழியாக வருமா, ஆட்சி மொழியாக வருமா, அதிகார மொழியாக வருமா, பண்பாட்டு மொழியாக வருமா? சிங்கப்பூர்லேருந்து நீ சென்னைக்கு பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு, துபாய் அரபு நாடுகளிலிருந்து பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு, ஆனால் சென்னையிலிருந்து மதுரைக்கு, சென்னையிலிருந்து கோவைக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே உன் தாய்மொழியில் அறிவிப்பு இருக்கா? செத்துப்போ செத்துப்போ. நீ எனக்கு அதிகாரம் கொடு, பறந்துருமா மேல பறந்துருமா? என்ன தமிழ் தமிழ்னு சாகுறீங்க? தமிழுக்காக சாகாம வேற எதுக்காக சாச்சுற? என் இனம் செத்து போயிடும், என் மொழி செத்தால் என் இனம் செத்துடும். மொழி என்பது எனக்கு வெறும் பேச்சு, எல்லாம் என் மொழிதான். என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு எல்லாமே என் மொழிதான். மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேற்றப்பட்ட இனங்கள் வாழ்ந்ததாக செய்தி இல்லை ராஜா. ஒன்றும் அறியாத மக்கு பசங்க நாங்கள் நினைச்சிருக்கேன். நீ எல்லாத்தையும் வாசித்து நேசித்து சுவாசித்து நின்று கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள், அதுபோல என் இனத்திற்கு வந்துவிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வோடு களத்தில் நிற்கிற பேர் பெரும் வீரர்கள் என்பதையும் புரிஞ்சுக்கணும். சும்மா சும்பப்பயிலுக்கு நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்படிலாம் பேசாத நீ போய் இருந்தாத, அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இனமானத்திற்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தை இழந்துட்டு நிற்க மாட்டேன். ஓட்டு என்பது, ஓட்டு என்பது என்ன? உன் உரிமை. ஜனநாயக நாடு உனக்கு தந்திருக்கிற மதிப்பு மிக்க மாண்பு மிக்க உரிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்பு மிக்க நம் உரிமையை விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார். எவ்வளவு தடவை நான் கத்திட்டேன், தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர், ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்கிற. நீங்கள் தொடர்ச்சியாக தேச துரோக குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள், ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார், சபிக்கிறார்கள். நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறவில்லை என அன்பு மக்களே, ஊழல் லஞ்சம் பெறுபவர்களுக்கு ஓட்டு செலுத்தி துணை நின்றிருக்கிறீர்கள். இந்த பாவச் செயலிலிருந்து முதலில் வெளியேறுங்கள். திருடர்கள், அயோக்கியர்கள், கேடுகட்ட ஆட்சியாளர்கள், முறையற்றவர்கள் என்று தெரிந்தும்
அவர்களுக்கு வலிமை சேர்ப்பது, அதிகாரத்தை கொடுப்பது எவ்வளவு பெரிய தவறு. எங்களை பாருங்கள், பஞ்ச பராரிகள், எளிய மக்களின் பிள்ளைகள், நெஞ்சு வெடிக்க வெடிக்க வீதி நின்று கத்த வைத்தது யார்? நீங்கள்லாம். காலங்காலமாக இவர்களுக்கு ஓட்டை போட்டுவிட்டு எங்களை நடு ரோட்டில் போட்டுவிட்டீர்கள். எல்லாவற்றையும் இலவசமாக தந்த இந்த அரசு தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு விற்கிறது, ஏன் என்று யார் கேள்வி எழுப்பியது? தண்ணீரை இலவசமாக தர முடியாது இவர்களால். ஏன்? தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக, விற்பனை பண்டமாக இருக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவார். தேச குடிகளை விட முதலாளியை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த அதிகாரத்திற்கு இருக்கு. ஏன்? இந்த அதிகாரத்தை கட்டமைப்பவனே அவன் தான். முதலாளி பாதிக்கப்பட்ட இவனுக்கு என்ன? அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் துண்டாயிடு. அதனால்தான் இவர்கள் என்ன சொல்றோம், முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, புரோக்கர்ஸ். முதலமைச்சர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர். நீங்கள் 1000 கோடிகளை செலவு செய்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி தேர்வு செய்யப்போது தேசத்தின் தலைவரை அல்ல, சர்வதேச தரகரை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே இருந்து தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய, தலைவனாக இருந்து சொந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. முடியாது, இது சாத்தியம். உலக வர்த்தக அமைப்பில் கையெழுத்து, உனக்கு கல்வி சேவை, மருத்துவம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை ஓடுதல் பராமரித்தல் சேவை, அவனுக்கு இதெல்லாம் தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை, அவனுடைய கொள்கை முடிவு. எனவே நீ என்ன செய்கிற, முதலாளிகளிடம் ஒப்படைத்து விட்டு கையெழுத்தை போட்டு விட்டு கமிஷனை வாங்கி கொண்டு கம்முனு, இதுதான் திட்டம். இப்போ நம்மளை போல ஆளுகள் என்னென்னா திடீர்னு கடத்திவான். இப்போ முகிலனை காணாம காணாங்கிற மாதிரி ஒரு நாள் சீமான காணாம காணாம்னு நீ கத்திட்டு தெரிய வேண்டியதான் அவன் செய்வான். ஏன்னா இவனுக்கு வேலை என்னென்னா, இவனுக்கு வேலை என்னென்னா, எவன் அவன் தேசிய நிலத்தின் இனத்தின் உரிமைக்காக நிற்கிறானோ அவனெல்லாம் ஆன்டி இந்தியன், பயங்கரவாதி, சமூக விரோதி, தீவிரவாதி, நகர்ப்புற நக்சல், பிரிவினைவாதி, பொறுக்கி திங்கிற இவனெல்லாம் தேச தலைவன், நாட்டை வித்துட்டு கூறு போடுறவனெல்லாம் தேச தலைவன். நீ எழுதி வச்சுக்க, எழுதி வச்சுக்க, இன்னும் 10 ஆண்டுகளை இந்தியா மொத்தம் இந்தியாவை வித்து முடிச்சுவான். ஏறக்குறைய இப்போ வித்துட்டாங்க. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, முதலீடு தான் அந்நிய முதலீடு ஆயிடுச்சு. அதை எது கொண்டு வர, இராணுவ தளவாடங்கள், நாட்டின் பாதுகாப்புக்கான இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் அந்நிய முதலீடு. என்ன பாதுகாப்பு இருக்கும்? எனக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டு இதை அந்நிய முதலீடு திறந்து விடுற எம்பிட்டு பெரிய இயக்கத்தனது. ஆ, இதை கேளு, உடனே நம்ம தேச துரோகி. நீங்கள் தான்டா கேடு கட்ட மிக மோசமான தேச துரோகிகள், நீங்கள் தான். எது ஒன்றுக்கு இந்த தேசிய கட்சிகள் நமக்கு தேவைப்படுது? கச்சத்தீவு மீட்பா? முடியாது. ஏழு பேர் விடுதலையா? முடியாது. ஈழ விடுதலையா? சாத்தியமே இல்லை. அணு உலை மூடுவதா? முடியாது. ஸ்டெர்லைட்டை மூடுவதா? முடியாது. மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதா? முடியாது. இவங்களை மாதிரி ஒரு ஆளுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க? கீழடியில் அகழ்வாராய்ச்சி தோண்டு. ஏன்னா தமிழன் பெருமை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. எப்படி இருக்கு பாரு, தமிழன் நிமிர்ந்துருவான். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொழில் நகரம் வைத்து வாழ்ந்திருக்கிறான் என் முன்னவர். அப்போ அந்த தோண்டுங்கிற இடத்த மூடுவான். நீ மூடுங்கிற இடக்குறான் ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை தோண்டுவான். எப்படிப்பட்ட ஆட்சி இப்போது வந்து நம்ம தலைவர் மாண்புமிக்க தலைவர் பெருமக்கள், நாங்கள் வந்தால் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பனை மூடுவோம் கொண்டு வந்தது யாரு, கையெழுத்து போட்டது யாரு, எதிர்கால இந்திய நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் ஐயா ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேசுகிற போது சொல்கிறார், நாங்கள்லாம் ஒன்றும் சொல்லலை, அவங்களாக தான் கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள் என்று. அதற்கு கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் உங்கள் பதில் என்ன? ஆகவே அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? அது மட்டுமல்ல, பிளாட்டினம் அகழ்வாராய்ச்சிக்கும் அவர்களே கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள். இதுக்கு தெரியாமல் போட்டோங்கிறது என்னது? தெரியாமல் அன்னாரி வளத்தை எனக்கு எழுதி கையெழுத்து போட்டுருவீங்களா? தெரியாமல் இது இன்னும் இந்த கூட்டத்தை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும்
இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத முதலமைச்சர் இம்பிட்டு பெரிய என்ன கூட்டத்தில் கருணாநிதி வீட்டில் தான் இருக்குன்னு தேடி திரு ஒரு கூட்டம் இன்னும் இருக்கு. இப்போலாம் எவனும் தானே தலைவர் தன்மான தலைவர் இனமான தலைவர்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அவன் தெரிஞ்சு இனமானம் தன்மானம் வச்சா ஒரே தலைவன் உலகத்தில் பிரபாகரம் மட்டும்தான் தமிழ்நாடு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்றை உங்களுக்கு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். கையறு நிலையில் விடப்பட்ட இனத்தின் மக்கள் கடைசி நிலைக்கு வந்துட்டான், தாய் நிலத்தை இழக்கிற நிலைக்கு வந்துட்டான். சென்னை தலைநகராக ஆக்கிரமிச்சிட்டான், முதன்மை நகரங்களெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டான். ஒரு ஊடகவியலாளர் ஒரு தம்பி 70 லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சே இதை எப்படி பார்க்குறீங்கிறான். நீ சிறுக சிறுக அதிகாரத்தை இழக்கப் போகிற, அதிகாரத்தை இழந்து விட்டவன் அடிமையாயிடுவான், அடிமையானவன் அடித்து விரட்டப்படுவான். ஈழத்தில் உன்னை அடித்து விரட்டினான், இங்கே ஒரு தாய் நிலம் இருந்துச்சு, நம் சொந்தங்கள் அகதியாகவாவது வந்து இருக்கிறாங்க, இந்த நிலத்திலும் இருந்து நீ அடித்து விரட்டப்பட்டால் எங்கு போவாய் என்பதை நீ சிந்திச்சுக. அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பே அதிகாரத்தை கையில் எடுத்துரு. இதை விட்டால் அவர் வழி கிடையாது. இந்திய கட்சிகளை ஒழிக்கிறான். நான் மட்டும் இல்லை, அங்கே என் சகோதரன் கர்நாடகாவில் பிரகாஷ்ராஜ், ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாண், தென் மாநிலங்களில் பெரிய வேலையை நாங்கள் செய்வோம். இந்திய கட்சி எது வேண்டாம், அந்தந்த மாநில கட்சிகள் மேலாங்குவோம், எங்கள் தாய் நிலங்களை நாங்கள் ஆளுவோம். அப்போ இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி ஆளுவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி, மத்திய அரசுக்கு இணையான சமநிய தனி அரசு, பணம் அச்சிடுதல், நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, இது மூன்றும் தான் மத்திய அரசுக்கு. தொடர் வண்டி கூட அந்தந்த மாநிலத்தில் நாங்களே நடத்துகிறோம். நீ நடத்துவ, தென்னக ரயில்வேக்கு திருச்சியில் வேலைக்கு ஆள் எடுப்ப, 1175 பேரில், 1765 பேரில் நீ 1200 பேர் வட இந்தியனை போட்டுருவேன். நான் ஒரு வரியை கட்டி சம்பளத்தை கொடுத்து தெருவில் தெரிஞ்சுவேன். வங்கி பணியில் நான் இல்லை, தொடர் வண்டி பணியில் நான் இல்லை. என்ன இருக்கு எனக்கு, என்ன இருக்கு? இதை நீ பேசு ஃபாசிஸ்ட், செய்கிறவ நேஷனலிஸ்ட். எப்படா டே, எப்படி இது, எந்த மாதிரியான அணுகுமுறை இது, எந்த மாதிரியான அணுகுமுறை, எப்படி இது? இங்கே பீகார்லேருந்து வந்தால் இந்து இந்தியர், மராட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்து இந்தியர், குஜராத்திலிருந்து வந்தால் இந்தி இந்தியர், நாங்கள் இங்கே போனால் தமிழர், கேரளாவிலிருந்து இங்கே வந்தால் திராவிடர், ஆந்திராவிலிருந்து இங்கே வந்தால் திராவிடர், கர்நாடகிலிருந்து வந்தால் திராவிடர், நாங்கள் இங்கே போனால் தமிழர், எப்படி? எல்லா மாநிலங்களுக்கும் என் மாநிலத்தில் அவங்க புத்தாண்டுக்கு விடுமுறை இருக்குது, என் புத்தாண்டுக்கு இதில் எந்த மாநிலத்து விடுமுறை இருக்குது? சமூக நீதி காத்த பெரிய தலைவர்கள் இதையும் போராடி பெற்றுத்தரல, கேட்டு பெற்றுத்தரல, தரமாட்டார்கள், தரமாட்டார்கள். நாங்கள் வந்தவொன்னு என்ன நடக்கும், அந்த விடுமுறைகள் ரத்து செய்யப்படும். ஒரு பேரறிவிப்பு செய்வோம், இங்கே போராடி பயன் இல்லை, அங்கே போராடுங்க. அங்கே என்ன சொல்லணும், அவர்கள் புத்தாண்டுக்கு விடுமுறை விடுங்க, அப்பத்தான் அங்கே வாழ்ற எங்களுக்கு விடுவாங்க. நீ சொல்லுங்க கொஞ்சம், தமிழனின் பேரன்பை நீ இழிச்ச வாய்த்தனம் என்று கருதிடக்கூடாது. ஏன்னா நாங்கள் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பன்னெடுங்காலமாக பிழை செய்து வீழ்ந்தவர்கள், வந்தவரெல்லாம் வாழ வைத்து விட்டு வாடகை வீட்டுக்கு குடியேறியவர்கள், எங்கள் ஆதி குடிகளை தலைநகரிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள், ஒன்றும் செய்ய முடியல. இங்கே இருந்தவர்கள் எல்லாரும் செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்திற்கு கடத்தப்பட்டார்கள். ஒரே ராத்திரியில் எங்கள் குடிகள் பிடுங்கி வேறு இடத்தில் தூக்கி வீசப்பட்டது. செய்தவர்கள் எங்கள் ஆட்சியாளர்கள் தான். ஆனால் அதே இடத்தில் மீண்டும் எமது மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள். நீ எவனுக்கு அந்த இடத்தை கொடுத்திருந்தான், இடிச்சு தரமட்டமாக்கி வெளியே திருத்திரி போன நாட்டு. சுழற்சி முறையில் பிரதமர், மாநில தன்னாட்சி அதிகாரம், 75 விழுக்காடு மாநில நிதி, மாநில மக்களுக்கு 25 விழுக்காடு பொது நிதி, அதான் தர முடியும். நீ என்னுடைய மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு குரங்கணி தீயில செத்தாலும் வரமாட்ட, ஒன்றும் தரமாட்ட,
ஓகி புயல்ல செத்தாலும் வரமாற்ற தரமாற்ற, கஜா புயல்ல செத்து விழுந்தாலும் ஒன்றும் தரமாற்ற வரமாற்ற. ஒன்றுனா நம்ம மண்டிட்டு பிச்சு எடுக்கணுமா? என்னது இது? நான் ஒரு ரூபா கொடுக்குறேன், எனக்கு 40 காசு கொடுக்குறேன். உத்தரப்பிரதேசக்காரன் 1 ரூபா கொடுக்குறான், அவனுக்கு 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறேன். என்ன சரியான ஜனநாயகம் இது? என்ன அணுகுமுறை? நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்கிற 4 மாநிலத்தில் நான் 2வது இடத்தில் இருக்கேன். தமிழ்நாடு எனக்கு என்னவா நீ திருப்பி கொடுத்துருக்க? என்ன கொடுத்துருக்க நீ? இந்த அரசியலை நுட்பமாக பார்த்துக்கணும் நீங்கள். இந்த ஆட்சியாளருக்கு பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் பாகிஸ்தான் பக்கலா பக்கத்து நாடாக இல்லை என்றால் பாலிடிக்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவர்கள் பண மதிப்பிழப்பில் செய்த அக்கிரமம், பணம் செல்லாதனா தீவிரவாதம் ஒளிஞ்சிரும்னா ஏன் ஒழியல? ஏன் ஒழியல? பதில் என்ன இருக்கு? ஜவுக்கிதார்னு போட்டால் காவலாளி ஆயிடுவீல, திருடம்புரம் காவலாளின்னு பேசம் போட்டு திருடான். என்னது இது? நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு கோப்பு காணா போயிடுச்சுன்னு சொல்ற நாடு, அந்த நாட்டின் தலைவர்கள் காவலாளி என்று போட்டுக்கொள்கிறார்கள். ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாத நீ நாட்டை எப்படி பாதுகாப்ப? நாட்டின் பாதுகாப்புக்கு நிற்கிற வீரர்களை காப்பாற்ற முடியாத நீங்கள் நாட்டை எப்படி பாதுகாப்பீங்க? அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு கீழான உணர்ச்சியை தூண்டுவதற்காக, மத உணர்ச்சியை தூண்டுவதற்காக எங்கள் ராணுவ வீரர்களை திட்டமிட்டு உயிர் பலி ரத்தப்பலி கொடுத்து விட்டார்கள் இவர்கள். எத்தனை கேள்விகளை எழுப்புறோம், ஒன்றுக்காவது பதில் உண்டா? பதில் உண்டா? ஒரு அறிவுபூர்வமா ஒரு பதில். கேவல் எங்கள் அண்ணன் மனோபாலான்னு ஒரு நடிகர் இருக்கார், அவர் மலேசியாவுக்கு போயிருக்கார். ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? எஸ் இந்தியா, தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கார். அவன் ஓ அந்த ரேப் கேஸ் எங்களை எவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தி விட்டார்கள். உலக அரங்கிலே தமிழன் தலைகுனிகிறான். நம்ம அம்மா வயதை ஒத்த ஒரு தாயை நிர்வாணப்படுத்தி தெருவிலே அடித்து விரட்டுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் முன்வைக்கிறார்கள் பாரத மாதாவுக்கு ஜே என்கிற முழக்கத்தை. 8 வயது பிள்ளை ஆசிபாவை கோயிலுக்குள் வைத்து கற்பழித்து வன்புணர்வு செய்து கொன்றவர்கள் கூவுகிறார்கள் என் அன்ப மக்களே, பாரத மாதாவுக்கு ஜே என்று. கேவலம் ஆசிபாவின் தந்தை சொல்கிறார், இந்து கோயில்கள் புனிதமானது என்று நாங்கள் நம்பினோம், அதனால் அந்த இடத்தில் மட்டும் தேடவில்லை என்றார். இதற்கு தேசம் தலைகுனியணும். அமைச்சர்கள் சொல்கிறார்கள், அதையே ஏன் பேசுகிறீர்கள், இந்தியாவுக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைகிறது, வருமானம் குறைகிறது என்று. கேவலம் கேவலம். ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற என் நாடு, நான் மாட்டுக்கறி சென்றால் அடித்துக் கொள்கிறேன், ஊரானுக்கு ஊட்டி விடுகிற என் தேசம் உள்ளவன் தின்னால் கொள்ளுகிறது, இது தர்மமா கர்மமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் சிந்திச்சுப்பார். என்ன கட்டமைப்பு, என்ன ஒரு இது? என்னவோ ஒண்ணு, வேற வழி இல்லை உனக்கு, இதை விட்டா வழி கிடையாது. எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது, வழியே கிடையாது. பொறுக்கி பொறுக்கி செதுக்கி செதுக்கி அருமையான வேட்பாளர்களை தேர்வு செய்து களத்தில் நிறுத்தலாம். ஆக சிறந்த கல்வியாளர்களை, தன்னலமற்று களப்பணி செய்கிறவர்களை, எனக்கு சீட்டு தா என்று கேட்ட எவனுக்கு நான் சீட்டு கொடுக்கல. எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா தான் வேலை செய்வேன்னு சொன்னவனுக்கு நான் கட்சியிலேருந்தே நீக்கிருக்கேன். கட்சிக்கு வேலை செய்கிறேன், கட்சி என்ன தருதோ அதை ஏற்றுக்கிறேங்கிறவன் தான் இந்த கட்சிக்கான தளபதி வீரன். இதை கொடுத்தால்தான் நான் செய்வேன். நான் போஸ்ட் ஓட்டினேன், நான் துண்டறிக்கை கொடுத்தேன், அப்போ எனக்கு சீட்டு. அப்போ அதை எதிர்பார்த்தா இதெல்லாம் கொடுத்தியா? நாளைக்கு என்ன எதிர்பார்ப்பேன்? நீ அமைச்சர் ஆகிட்ட, காசு கொடுத்தா தான் வேலை செய்வே, நீ மக்கள்கிட்ட சொல்லுவியா சொல்ல மாட்டியா? அப்படி அதனால் என்ன செய்யுது? தொடக்கத்திலே துண்டிச்சு அனுப்பிடுது. இல்லை போ, நீ இரு, எனக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும்னு. அந்த நம்பிக்கை என்கிட்ட இல்லையா, நீ கிளம்பிடு.
இந்த பயணத்தை வெற்றிகரமா நான் முடிப்பேன், என்னை பின்தொடரு, நீ விலகினீங்க. நான் அடங்காத லட்சிய வெறி கொண்டு பாயிறேன், குறுக்கை யார் நின்னாலும் தூக்கி வீசப்படுவீர்கள், விலகி நின்று வராத, நீ வராத, எனக்கு துணை நின்று தொல்லையா நிற்காத, படிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கலாம் நிற்காத, ஆனால் உன்னை தாண்டி போகிற துணிவும் தெளிவும் தைரியம் எனக்கு இருக்கு, அதெல்லாம் நீ நினைக்காத, சதறிடுவான், ஓடிடுவான், அங்கே நின்றுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஒற்றையால் எல்லாரும் என்னை சுத்தம் அரசு செஞ்சிட்ருக்கான், ஒரு ஆள் தான் வந்தேன், ஒரு ஆள் தான், எத்தனாயிரக்கணக்கான எழுச்சி மிக்க இளைஞர்கள் என் படையில்ன்னு பார்த்துக்க, எங்களை சுற்றி தான் இருக்குது. தேர்தலில் வெள்ளான் தீர்ந்து தோக்குறேன், ஆனால் அவன் சொல்லியிருக்கான், அவன் தான் தீர்மானிப்பான் தேர்தல் வெற்றியை. பாராளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். எங்களை சுற்றி எங்களை மையப்படுத்தி தான் அரசியல் நடக்கும், மையத்தை படுத்தி அரசியல் நடத்தாது, நடக்காது ராஜாங்க. தமிழன் என்று சொல்லி வாக்கு கேட்கக்கூடாது, நாங்கள் தமிழன் என்று சொல்லி தான் வாக்கு கேட்போம். அது அது அதனால் விமர்சன அரசியலை நாங்கள் தவிர்க்கிறோம், ஆக்கப்பூர்வமான கேள்விகளை இந்த நாட்டிடத்தில் எழுப்புகிறோம். இது தொடக்கம்தான், இன்னும் 40 கூட்டம் பேச வேண்டியிருக்கு, 20 நாள் பயணம், தெரு தெருவாக நான் எழுப்புகிற கேள்விக்கு தப்பிச்சு போக முடியாது மிஸ்டர் பிரதமர், மிஸ்டர் ராஜீவ் ராகுல் காந்தி, தப்பிச்சு போக முடியாது மிஸ்டர் பிரதமர், இது பதில் சொல்லுதான். மன்கி பாத்தில் பேசக்கூடாது, மக்கள்கிட்ட மனம் திறந்து பேசணும், வானொலியில் பேசி பயனில்லை ராஜா, மக்கள்கிட்ட பேசணும். நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு, பணம் மதிப்பிழப்பில் தீவிரவாதம் ஒழியும் என்றீர்களே, ஏன் ஒழியலை? பண மதிப்பிழப்பில் 50 நாள் பொறுங்கள், சொர்க்கத்திற்கு போய்விடுவீர்கள் என்றீர்கள். செத்து 1000 பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய, நாங்கள் சோத்துக்கு இல்லாமல் தான் அலைந்தோம் வெளியே, சொர்க்கத்துக்கு போகல. ஜிஎஸ்டியால் நாடு உயரும் என்கிறீர்கள், வளரும் நாடு பட்டியலிருந்து என் நாட்டை தூக்கிட்டான், பதில் என்ன? பதில் என்ன இருக்கு? அவரே சொல்றார், 2022 அனைவருக்கும் வீடு. அப்ப வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கான்ல, அவனை கக்குஸ் கட்டி போங்கிறது எப்படிப்பட்ட அறிவு தானது? வீடு கட்ட முடியாமல் கிடக்கிறவன கக்குஸ் கட்டு, சீச்சி இது அசிங்கம். ஒரு ஒரு இவங்களை மாதிரி ஒரு காமெடி எங்களை நீங்கள் உலகத்தில் சந்திக்க முடியாது. அது டிவியில் ஒரு விளம்பரம் வரும், கிராம பஞ்சாயத்து வேலை திட்டத்தில் சேருங்கள், 100 ரூபாய் சம்பளம் பெறுங்கள், அருகில் இருக்கிற வங்கியிலே சேமித்து பெரிய பணக்காரராக இருங்கள். இது 100 ரூபாயை சேமிச்சு நீங்கள், நாங்கள் லட்ச லட்சம் கோடிகளாக கொள்ளையெடுத்து ஏழையாயிரம். மானங்கட கேட்குறேன், ஏதாவது ரோசம் வெக்கம் சூடி சூறம் ஏதாவது உங்களுக்கு வருதா? ஏதாவது வருதா உங்களுக்கு? ஒன்று வருதா? இங்கே என்ன, இப்போ தான் மீன் வளத்துறைக்கு ஒரு அமைச்சகம் போடுறோம், எப்போ எல்லா மீனவனும் செத்த பிறகா? மீனவனை வாழ்விடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டியது, மீனவனை சுட்டுக்கொள்றதை வேடிக்கை பார்த்துட வேண்டியது, மீனவனை இலங்கை சிறை பிடிக்கும் போது வேடிக்கை பார்த்துட வேண்டியது. மீன் வளத்துறைக்கு கடல் தாமரை மாநாடு ஓடும்போது சொன்னீர்கள் மீன் வளத்துக்கு தனி அமைச்சகம் போடுவோம்னு, ஆட்சி விட்டு இறங்க போகும்போது கடைசி இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் சொல்கிறீங்க மீன் வளத்துறைக்கு அமைச்சகம் போடுவோம்னு. எப்போ யார் அந்த அமைச்சர், அதை எப்போ தேர்வு செய்கிறது? அடுத்து ஜெயிச்சா. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு ஓட்டு போட்டு வந்தா நான் போடுறேன். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல், யார்? நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி. எய்ம்ஸ் வருது, எய்ம்ஸ் வருது, இந்த அல்லக்கைகள். 2010 எங்கள் ஐயா அன்புமணி அடிக்கல் நாட்டினது எங்கே? அங்கே தான் அந்த எய்ம்ஸ், அது வந்து நான் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த எய்ம்ஸ் இவங்க திறப்பாங்க, வா வாங்குற நம்ம மறுபடி வேணாம் வேணாம். ஏன்னு கேளுங்க, பூரா நர்ஸில் இருந்து கம்பவுண்டர்லேருந்து டாக்டர்லேருந்து இதர் மேகே வாட் மேகே அவன் வந்துவான். எங்கள் அப்பா தான் உசிலம்பட்டிலேருந்து போய் படுத்து, யா ஒத்த தலைவலி குத்தா குத்துதியாம்பா கே, அட சனியை முடிச்சவனே தலைவலிக்குது ஏ அப்படின்மா, அவர் ரெண்டு பேரும் கத்திட்டு செத்துருவான். இது நடக்கணும். அப்போ நாங்கள் எங்களுக்கு வேலை வேலை இல்லை இல்லை, இதானே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராகிறது, பாராளுமன்றத்துக்கு எடுக்கிறது, சட்டம் அதெல்லாம் கிடையாது பிரச்சனை. சீமா வருவாரப்பா போராடுறதுக்கு, நாங்கள்
போராட பிரச்சனையை தர்றதுக்கு அவங்க அவங்களுக்கு ஓட்ட போட்டுருது. நீ இப்படி இந்த உதயசூரிய இந்த ரெட்டலை இந்த தாமரை இந்த கைக்கு ஓட்ட போட்டுக்கிட்டே இரு, ஓட்டு போட்ட உனக்கு ஒரு கஷ்டமும் தீராது, குஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை சரியா புரிந்து வச்சிருந்தது ஐயா எம்ஆர் ராதா மட்டும்தான். அவர் சொல்றாரு, ஏய் 25 வருஷமா பொய் பேசு பொழைச்ச வக்கீலு நீதிபதியானவனா உண்மை பேசுவான்னு இந்த சென்னை நம்புதடாங்கிற. ஐயோ அவர் சொல்றாரு, இந்த பாவப்பட்ட மக்களை என்னடா பண்ணுவேன், 25 வருஷமாக பொய் வீசி வழக்கு நடத்திக்கிற ஒரு வக்கீல் நீதிபதி ஆனவன அதிலிருந்து உண்மை பேசுவார்னு நம்புகிறாரு. என் மக்களுக்கு ஒன்று நான் சொல்லுவேன், ஓட்டு போடணும், கட்டாயம் போடணும். நோட்டாவுக்கு போடுகிற என் தம்பி தங்கைகள் அந்த முயற்சி கைவிடுங்க. சுவையாக சமைச்சு சாப்பாடை நீங்களும் சாப்பிடாமல் யாருக்கும் அந்த உணவை தராமல் குப்பையில் கொட்டுவது எப்படிப்பட்ட செயலோ அப்படிப்பட்ட செயல் தான் நீங்கள் நோட்டாவில் போடுவது. எங்களுக்கு போடாமல் நீங்க நோட்டாக போடுவதற்கு காரணம் சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க, நாங்களும் சேர்ந்து நோட்டாக போட்டுறோம். அது எந்த மாறுதலையும் தராது. நீங்க 1000 பே ஒரு 100,000 ஓட்டு நோட்டாவுக்கு விழுந்தா கூட நோட்டா வென்றது என்று அறிவிக்க மாட்டான். அந்த வேட்பாளர் ஓட்டு ஒத்த ஓட்டு விழுந்தாலும் அந்த தொகுதியில் ஒத்த ஓட்டு விழுந்த அந்த வேட்பாளர் வென்றதாகத்தான் இந்த நாடு அறிவிக்கும். அதனால் அது பயனில்லை. உங்கள் வாக்குகள் மதிப்புமிக்கது, அதை வீணடித்து விடாதீர்கள். என் அன்பு மக்களே, மதிப்புமிக்க உங்கள் உரிமையை விற்று விடாதீர்கள். நீங்கள் நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை விற்கிறீர்கள், அவர்கள் அந்த ஓட்டை வாங்கி கொண்டு நாட்டை விற்கிறார்கள் என்ற புரிதலுக்கு நீங்கள் வர வேண்டும். உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கக்கூடாது. உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட இழப்பு, உரிமை இழப்பு என்பது ஒரு இனத்திற்கான இழப்பு, எதிர்கால தலைமுறைக்கான இழப்பு, அதை இழந்து விடாதீர்கள். எனவே என் அன்பிற்குரிய மக்கள், பணபலம் ஊடக வலிமை எதுவும் இல்லாது வாரிசுகளை பெரிய பெரிய கட்சிகள் நிறுத்துகிறார்கள், நாங்களும் வாரிசுகள் தான். எளிய மக்கள் உங்களின் வாரிசுகள், உழைக்கு மக்கள், அன்றாட தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், பாக்டாளி வர்க்கன், வேளாண் பெருங்குடி மக்களின் வாரிசுகள். எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். ஒரு புத்தம்புது அரசியலை, தூய அரசியலை இந்த நிலத்திலிருந்து கட்டி எழுப்புங்கள். ஒரு தூய ஜனநாயகத்தை படைக்க, இந்த பணநாயகத்தை கொன்று தூய ஜனநாயகத்தை படைக்க எங்களுக்கு வலிமை தாருங்கள். அதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்களை நம்பித்தான் கற்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், அறிவார்ந்த இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு தூய அரசியலை செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களை நம்பித்தான் உங்களுக்கு மூத்தவர்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். இந்த புரிதலோடு நீங்கள் வாக்கு செலுத்த வர வேண்டும், களப்பணியாற்ற வேண்டும். எங்களை கைவிட்டு விடாது, மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற உறுதியான நம்பிக்கையோடு என் அன்பிற்குரிய மக்களே, புதியதொரு தேசம் படைப்போம், அதை மக்கள் புரட்சியால் வென்று முடிப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து, வெல்லப்போகிறான் விவசாயி என்று விவசாய சின்னத்தை ஏந்தி உங்கள் பிள்ளைகள் வருவோம். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் என்பார்க்கு நிலை என்று தமிழ் மறை போதிக்கிறது. எதுவும் வேண்டாம் என்று துறவரம் போண்டு போனவன் கூட உழவன் கைமடங்கி படுத்துவிட்டால் வாழ முடியாது என்று உழவின் பெருமையை தமிழ் பெரும் மூதாதை வள்ளுவ பெருமகனார் போதிக்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து உழவே தலை என்று அவர் போதிக்கிறார். ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவும் இல்லை என்கிறார்கள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவர்களாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் வள்ளுவ பெருமகனார். எனவே அன்பிற்குரிய பெற்றோர்கள், உங்கள் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம், இந்த தேசத்தை உயர்விக்க வாழ்விக்க போகிற சின்னம் வேளாண் பெருங்குடியோன் அந்த விவசாயி சின்னம் என்பதை மனதில் வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்குத்தாருங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து என் அன்பு பிள்ளைகளை, களத்திலே நிற்கிற வேட்பாளர்களை, மதிப்புமிக்க வேட்பாளர்களை மாண்புமிக்க வேட்பாளர்களாக மாற்ற வேண்டியது உங்கள் கடமை, உங்கள் பொறுப்பு, உங்கள் வரலாற்று பெரும்பணி என்று வேண்டி கேட்டு, நாம் தமிழர் கட்சியிலே பாராளுமன்றத்திற்கும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் போட்டியிடுகிற வேட்பாளர்களை நான் அறிவிக்கிறேன். முதலிலே நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிற பெண் வேட்பாளர்களை அறிவிக்கிறேன். என் அன்பிற்குரிய மக்கள், ஆர்ப்பரித்து வரவேற்று அவர்களுக்கு பெருவாரியான வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும்.
இந்த அன்பிற்குரிய மக்களே, வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பி காளியம்மாள் அவர்கள், இளங்கலை வணிகவியல், முதுகலை வணிக மேலாண்மை, பிகாம் எம்பிஏ, திருவள்ளூர் தனி சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மா வெற்றி செல்வி, இளங்கலை ஆங்கிலம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நீலகிரி தனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சே மணிமேகலை பொறியாளர் பி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை ஆ சனூஜா அவர்கள், முதுகலை அறிவியல் ஆய்வியர், அறிவியல் நிறைஞர் எம்ஏ எஃப்இ, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மதிப்பிற்குரிய தங்கை என் அன்பு தங்கை கா சாந்தி அவர்கள், முதுகலை தமிழ், கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை சா சித்ரா அவர்கள், இளங்கலை வணிகவிகள் பிகாம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தங்கை கு சுபாஷினி அவர்கள், இளங்கலை கல்வியியல், நாகப்பட்டினம் தனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை போ மாலதி அவர்கள், இளங்கலை அறிவியல் மற்றும் சட்டம், சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை சத்திய பிரியா, முதுகலை கணிப்பொறி அறிவியல் எம்சிஏ, மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை கா பாண்டியம்மாள், முதுகலை அறிவியல் ஆய்வியல் நிறைஞர் மற்றும் பட்டப்படிப்பு எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு புவனேஸ்வரி என் அன்பு தங்கை புவனேஸ்வரி அவர்கள், இளங்கலை அறிவியல், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை மாக்கி சீதா லட்சுமி, முதுகலை ஆய்வியல் நிறைவிஞர், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை பிரகலதா அவர்கள், இளங்கலை அறிவியல் மற்றும் முதுகலை கல்வியியல் பிஎஸ்சி எம்ஏ எம்எட், ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை ஆ தமிழரசி அவர்கள், முதுகலை தமிழ், தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கா ருக்மணி தேவி, ரா ருக்மணி தேவி அவர்கள், முதுகலை அறிவியல் பட்டப்படிப்பு முதுகலை இயற்பியல் எம்எஸ்சி பிசிக்ஸ், வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தீபலட்சுமி, இளங்கலை வணிக மேலாண்மை பிபிஏ, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தா ரஞ்சனி அவர்கள், இளங்கலை வணிக மேலாண்மை பிகாம் எம்பிஏ, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை ஆ ஜே செரின் அவர்கள், முதுகலை அறிவியல் ஆய்வியல் நிறைஞர் எம்எஸ்சி எம்ஃபில், திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பா சத்யா அவர்கள், அன்பிற்கினிய தங்கை சத்யா அவர்கள், இளங்கலை அறிவியல் பிஎஸ்சி, புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் ஆர்வியர் தங்கை சா சர்மிளா பேகம், இளங்கலை கல்வியியல் பிபிஏ, மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் என் அன்பு தம்பி கார்த்திகேயன், முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் ஆர்வியர் அண்ணன், இனமான கலைஞன் மன்சூர் அலிகான், திரைக்கலை பட்டய படிப்பு டிஎஃப்டி, தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அருமை தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்கள், தொழில் அதிபர், கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் கருப்பையா அவர்கள், எலும்பியல் நிபுணர், திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி ஆறுயிர் இளவல் வி வினோத் அவர்கள், முதுகலை அறிவியல் ஆய்வியல் நிறைஞர், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி மு சிவா ஜோதி அவர்கள், முதுகலை வணிகவியல் எம்காம், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் புலவர் கிருஷ்ணகுமார் அவர்கள், இளங்கலை தமிழ், விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு மைத்துனர் கா அருண்மொழி தேவன், முதுகலை சட்டம் லண்டன், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய அண்ணன் சா கிருஷ்ணன் ராசேகர், தொழிலதிபர், தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தம்பி ஆறுயிர் இளவல் சி சா மதிவானன், பொறியாளர், கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வா ஜெயன்றின், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டய படிப்பு,
திருப்பரம்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி இரா மகேந்திரன் இளங்கலை வணிகவியல். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் ஆர்வி இளவல் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் முதுகலை இயற்பியல் ஆய்வியல் நிறைஞர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி யூரா பாவேந்தன் முதுகலை சட்டம் எம்ஏ பிஎல். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி மருத்துவர் பாஸ்கர் கால்நடை மருத்துவர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி மருத்துவர் ரமேஷ் பாபு முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி சர்புதீன் அவர்கள் இளங்கலை சட்டம் பிஏ எல்எல்பி. சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜா அம்மையப்பன் இயற்கை வேளாண் பெருமகன். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா பா ஜெகநாதன் தொழிலதிபர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என் ஆர்வீர் இளவல் அன்பு தம்பி நா மதுசூதனன் முதுகலை கணிப்பொறி அறிவியல் எம்சிஏ. சொல்லிட்டேன். ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கலை கணினி என் அன்பு தங்கை செல்வமணி அவர்கள். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பூ பாரதி பிரியா இளங்கலை அறிவியல் இளங்கலை கல்வியல் பிஎஸ்சிபிஎல். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மோகன சுந்தரி இளங்கலை மருந்தியல் பிபாம். பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் ஆறுயிர் தங்கை ஹேமலதா இளங்கலை அறிவியல். மானாமதுரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை சண்முக பிரியா இளங்கலை வணிக பொருளாதாரம் பிபி. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரா வினோதினி இளங்கலை வரலாறு எம்பிஏ எல்எல்பி. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சோபனா இளங்கலை அறிவியல் இளங்கலை கல்வியியல். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இர அருணாதேவி இளங்கலை வரலாறு. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சே மெர்லின் சுகந்தி செவிலியல். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கா கலையேந்திரி இளங்கலை சட்டம் பிவிஏ பிஏபிஎல். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பா கௌரி அவர்கள் ஆசிரியர். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தம்பி சே சதீஷ் அவர்கள் முதுகலை கணினி அறிவியல் எம்சிஏ. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தம்பி மோ கார்த்திக் அவர்கள் தீயணைப்பு பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியாளர். அரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தம்பி பே திலீப் அவர்கள் இயற்கை வேளாண் குடிமகன். ஒசூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மு ராசசேகர் இளங்கலை ஓவியம். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்குரிய தம்பி கோகுல கிருஷ்ணன் பொறியாளர் பி. சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி பா சுரேஷ்குமார் அவர்கள் இயற்கை விவசாயி. விளாத்திகுள சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மு காளிதாஸ் அவர்கள் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டய படிப்பு. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தம்பி ஆ சங்கிலி பாண்டியன் அவர்கள் தொழிலதிபர். என் அருமை சொந்தங்களே, பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் உயிருக்கு மேலான எங்கள் உடன் பிறந்தார்களே, உங்களை நம்பி இந்த புரட்சிகர அரசியல் பயணத்தை தொடங்குகிறோம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தந்து இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலை கட்டிப்படைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள். மாற்று அரசியலுக்கு வாக்களியுங்கள். மான தமிழினத்திற்கு வாழ்வழியுங்கள். புதிய ஒரு தேசம் சமைப்போம், புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நாம் தமிழர், புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நமது அரசை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.